ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுவுமே என்னோட ரமதானுக்கு முன்னால் நான் என்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வ்ளாகில் காட்டியிருக்கேன். நான் இது சாட்டர்டே எடுத்தேன், ஆனால் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இது வந்து எங்களோட ப்ரேயர் மேட், முசல்லா சொல்லுவோம், அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக மிஷினில் போட்டிருக்கேன். ஸோ இதை வாஷ் பண்ணியாச்சு, இதை காய வைக்கிறேன். ஸோ இதை நல்லா மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளே காஞ்சிரும். அடுத்து நான் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இந்த 1 month ரமதானில் எங்கேயும் பெருசாக ஷாப்பிங்லாம் போக முடியாது. அதனால் யோசிச்சு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத பெரிய லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ நாங்கள் ஷாப்பிங்க்கு எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, முஸ்தபா தான் போனோம். நிறைய கொஞ்சம் பல்காக வாங்க வேண்டியிருந்தது, அதனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி முஸ்தபா போனோம். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நிறைய பிரியாணி அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியிருக்கும், அதனால நான் ஒரு 5 kg பாஸ்மதி ரைஸ் வாங்கினேன். அண்ட் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல். இங்கே கிடைக்குமானு எனக்கு தெரியல, பட் பார்த்தேன் முஸ்தபாவில் இருந்தது. நிறைய டெசர்ட் ஃபிர்னி அந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணலாம், நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால் இதை தேடி போனேன், இருந்தது, அதனால் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் உரித்து ரெடியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்கின் பீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நமக்கு நிறைய இதுதான் தேவைப்படும், அப்போதைக்கு இதை உட்காந்து உரிச்சிட்ருக்க முடியாது. அதனால் நான் எல்லாத்தையும் இப்போவே வந்து கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி இதை நான் ஜிப்லாக் பேக்கில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக சம அளவில் இஞ்சும் பூண்டும் எடுத்து அரைஞ்சிட்ருக்கேன். ஸோ அரைச்சிட்டேன் இதையும். இதையும் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு, ஒரு பாட்டில் ஜாரில் போட்டு இதையும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ தட் நமக்கு எப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஆக்சுவலி 2 weeks வரும். இந்த மந்த் ஃபுல்லாகவே எல்லா நாளும் ஆல்மோஸ்ட் ஜூஸ் குடிப்போம். ஸோ ஐஸ் கியூப்ஸ் வந்து எவ்ரிடே டெய்லி பேசிஸ் தேவைப்படும், அதனால நான் இந்த மாதிரி ஒரு 3 பேட்சாக ஊற்றி ஐஸ் கியூப்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். முஸ்தபாலேருந்து டேட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த 1 month ஃபுல்லாக எவ்ரிடே வந்து ஆல்மோஸ்ட் டேட்ஸ் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி டீசீட் பண்ணி வச்சுட்டா சீக்கிரமாக அதில் வண்டு வராது, இல்லைனா அதில் சீக்கிரமாக வண்டு வந்துடும். அதனால எல்லாத்தையும் சீட்ஸ் எடுத்து தான் வச்சுப்பேன் நான் எப்போவுமே. அதுக்கப்புறம் கிளீனிங் வேலை இருந்தது. நார்மலாகவே ரமதான் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் பண்ணி வச்சுப்போம். ஸோ நான் கொஞ்சம் டீப் கிளீனிங் மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக எப்பவும் மாப்பிங் போடுவேன். இந்த மாதிரி விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 2 மாதத்துக்கு ஒருத்தர் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ ரமதான் மந்த்துக்கு முன்னால் கண்டிப்பாக இந்த டீப் கிளீனிங் பண்ணுவேன். இந்த விண்டோஸ் எல்லாம் துடைக்கிறது தான் ஒரு பெரிய வேலை. இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சிஃப் கிளாஸ் கிளீனர் யூஸ் பண்ணுறேன். இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெட் கிளாத்தில் தொடச்சிருவேன். இது ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத். இதை வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு ட்ரை கிளாத்தில் தொடச்சிருவேன். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், நல்லா க்ளோ இருக்கும் இந்த கிளாஸில். இந்த விண்டோஸ் கிளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலை, ஏன்னா நிறைய விண்டோஸ் இருக்கும். நார்மலாகவே சிங்கப்பூரில் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து ஒரு ரூமுக்கும் ஹாலுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய விண்டோஸ் இருக்கும். அண்ட் இந்த விண்டோஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமாகவே கிரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த விண்டோ கிளீனிங் தான் வந்து எனக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய வேலை. அந்த விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டை ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். மாப்பிங்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் போட்டு ஒரு டைம் மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் வந்து டெட்டால் போட்டுப்பேன். டெட்டால் இல்லைன்னா அந்த
கிளீனர் ஏதாவது போட்டுப்பேன். நான் இன்னைக்கு வந்து டெட்டால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டேன். சாட்டர்டே வந்து கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டேன். அடுத்த நாள் சண்டே. சண்டே வந்து சரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரோசன் பண்ணலாம் அப்படின்னு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். பேரலெல்லாம் வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன். கொஞ்சம் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ இதெல்லாம் இந்த பப்ஸு அண்ட் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய செய்கிறதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் தேவைப்படும். அப்பப்போ கட் பண்ணுறதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டால் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாகவும் பொட்டேட்டோஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் குழம்பு அந்த மாதிரி எதுக்காவது போடுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் என்னோடய உளுந்து அரைஞ்சிருச்சு. நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்னோடய உளுந்து அரைஞ்சிருச்சு, அதை எடுத்துட்டேன் நான். அண்ட் பேரலெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது கொதிச்சோன்னே ஃபஸ்ட்டு வந்து நான் வெட்டி வச்சு இந்த பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு பிளான்ச் ஆனால் போதும். நார்மலாக வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ண முடியாது, அது வந்து பிளான்ச் பண்ணணும். ஸோ அது 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் அது வந்து அந்த தண்ணியிலேருந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கொஞ்சம் அகலமான ஒரு தட்டு மாதிரி, பிளேட் மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் அது சீக்கிரத்தில் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடும். இப்போ அதே தண்ணியில் நான் கேரட்டையும் போட்டிருக்கேன். கேரட்டும் ஒரு 2 நிமிஷம் இது இப்போ கொதிச்சிருச்சு. இதையும் நான் வந்து அந்த தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இதையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு கொஞ்சம் ஒரு பிளேட் மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் குக் பண்ணிடக்கூடாது. இப்போ அதே தண்ணியில் நான் வந்து கட் பண்ண பொட்டேட்டோஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதையும் நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த இஃப்தார் டைமில் தேவைப்படும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை வந்து அப்படியே வெளியே வைக்க போகிறேன். உடனே இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் போடணும். அதுக்கு முன்னால் இது கொஞ்சம் கூல்டவுன் பண்ணுறதுக்காக வெளியே வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கூல்டவுன் ஆகிடுச்சு. டிஷ்யூ பேப்பரை நான் எடுத்துடுறேன். இப்போது இதை ஜிப்லாக் பேக்கில் வச்சிடலாம். எல்லாத்தையும் ஜிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய வ்ளாக். ஸோ ரமதான் முன்னால் நான் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இது வந்து நான் சாட்டர்டே சண்டே 2 நாளும் பண்ணேன். அதை வந்து ஒரு ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ட்ரேயில் வச்சு நான் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை டைரெக்டாக ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். ஸோ எப்போ வேணுமோ நம்ம ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு, சமோசா, ஸ்ப்ரிங் ரோல் எதுக்கு வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மாவு அரைஞ்சு முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நான் இப்போ வெளியே வைக்க போகிறேன் நைட் ஃபுல்லாக இது வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வ்ளாக் முடிஞ்சது. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.